அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் நலம் என்ற தொடரின் கீழ் இன்றைக்கும் ஆரோக்கியம் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். தேல் கடிக்கு மருந்து. சஹாபாக்களில் ஒரு குழு எங்கோ சென்று கொண்டிருந்த போது யாரோ ஒரு மனிதரை தேல் கொட்டி விட்டது. அங்குள்ளவர்கள் அந்த மனிதருக்கு ஓதி விடுமாறு சஹாபாக்களிடம் வேண்டினர். ஒரு சஹாபி மட்டும் அவரிடம் சென்று சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதினார். உடனே அவர் நலம் பெற்றார் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த ஹதீஸின் கிதாபின் பெயர் புகாரி, ஹதீஸ் எண் 5737. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல்வேறு மருத்துவங்களை இந்த சமுதாயத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் ஆக சிறந்த மருத்துவம், எல்லாவற்றிற்கும் தலையாக அமையக்கூடிய மருத்துவம் தான் சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூராவுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சுமார் 700 பக்கங்கள் வரைக்கும் அதற்கு தஃப்ஸீர் எழுதியிருக்கிறார்கள். எனவே இந்த சூராக்கு பெயரே ஷிஃபா என்ற அர்த்தம் இருக்கிறது. உம்முல் குரான் என்று சொல்வார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளையும் மருத்துவங்களையும் பொதிந்திருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்தியாவை நாம் அனைத்து ஃபர்லு தொழுகையிலும் ஓதுகிறோம், சுன்னத் தொழுகையிலும் ஓதுகிறோம். இருந்தாலும் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அல்லது பெரும் பூச்சிகள் பிராணிகள் கடித்துவிட்டால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதிவிடச் சொன்னார்கள். 7 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா தஅவ்வுது தஸ்மியாவுடன் ஓதி, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஆமீனோடு ஓதி ஊதினம் என்று சொன்னால் கண்டிப்பாக குணமடையும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹாவை போன்று வேற எந்த ஒரு ஷிஃபாவையும் நாம் பார்க்க முடியாது. அத்துணை பயன்களும் சிறப்புகளும் ஆரோக்கியங்களும் அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்நாளில் அல்லாஹு தஆலா நோய் நொடிகளை விட்டு பாதுகாத்து ஆரோக்கியமாக வாழக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.